Winxclass students are going to come. Now, in this video, we are going to talk about 9th standard social science. வந்து ஜாகிரபி வந்து இலவச மாத்திரை பார்த்துட்டு இருக்கோம். So, first ரெண்டு lesson, அதாவது நிலக்கோளம் 1 and 2 வந்து ஏற்கனவே நான் இலவச மாத்திரை 1 கொடுத்துட்டேன். Suppose நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அதை பாத்துருங்க. நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி பகுதி வந்து லைன் பை லைன், அதாவது புக் பை க்வெஸ்சன், இன்னர் க்வெஸ்சன், பாக்ஸ் க்வெஸ்சன் எல்லாமே நம்ம வந்து இலவச மாத்திரை கொடுத்துட்டு வரோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் முதல் முறையாக பார்க்குறவங்க சில பேர் இருப்பீங்கன்ற மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு நடத்தியாச்சு. ஸோ 9ஆம் வகுப்பு மட்டும் தான் பெண்டிங்ல இருந்தது. 9ஆம் வகுப்பு வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசன் முடிச்சாச்சு, இப்போ 3ஆவது லெசனா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. இந்த லெசன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெசனும் கூட, அதனால ஒரு 60 கேள்விகள் இந்த லெசன்ல மட்டுமே நடத்திருக்கேன். ஸோ இந்த லெசனை சமச்சீர் பாட புத்தகத்தில் நீங்க லைன் பை லைனா படிச்சு முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெசனை வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் காவலர் தேர்வு, டிஎன்பிஎஸ் தேர்வு, டெட், டிஆர்பி எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணுங்க. டேஸ் உயிர்வாழ இன்றியமையாத வாயுவாகும். இதெல்லாமே புக் பேக் தான், ஃபஸ்ட்டு ஒரு 10 க்வெஸ்சன் புக் பேக் தான் வரும். ஸோ எந்த வாயு வந்து உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜன் என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, நம்ம ஆக்சிஜன் இல்லாமலோ காற்று சுவாசிக்காமல் வந்து மூளை வந்து குறைந்தபட்சம் அல்ல மேக்ஸிமம் எவ்வளோ நிமிஷங்கள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது 4 நிமிடங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஆக்சிஜன் என்பது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு எதுன்றாங்க. ஸோ வளிமண்டலத்தில் மொத்தம் 5 அடுக்கு இருக்குது, அதில் கீழடுக்குன்னா அது ஃபஸ்ட் அடுக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கீழடுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கீழடுக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ கீழடுக்கு அப்படின்றதான் சொல்லுவாங்க. இந்த மொத்தம் 5 அடுக்குகள், பொதுவாக வந்து 5 அடுக்கு இருக்குது. இந்த 5 அடுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, செகண்ட் என்ன இருக்குது, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த்து, இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு என்னென்ன இருக்குது, அது வந்து ஒவ்வொரு அடுக்கிலும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். 5 அடுக்குகள் இருக்குது, 5 அடுக்குகளுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க, கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, சரி கீழடுக்கு அடுத்தது பார்க்கலாம். டேஸ் வானொலி அலைகளை பிரிக்கிறது, நான் சொல்ல எந்த அதாவது இது வந்து அடுக்கு, இது எந்த அடுக்கிலும் நடைபெறுகிறது. நான் அப்போ தான் சொன்னேன் 5 அடுக்கிலுமே ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும், அது என்னென்ன நிகழ்வுகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வானொலி அலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அடுக்கில் நடக்குது அப்படின்னா இது வந்து வெப்ப அடுக்கு. ரைட்டா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெப்ப அடுக்குன்றதை இவங்க கொடுக்கல, ஆனால் அயன அடுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து அயன அடுக்கு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அயன அடுக்கு அப்படின்றது. ஏன்னா வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அயனோஸ்பியர். ஏன்னா வந்து அயன அடுக்குன்னு ஒன்று கிடையாது, இவங்க மொத்தமே 5 அடுக்கில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்ப அடுக்கில் தான் ஒரு இது வந்து அயனோஸ்பியர்னு சொல்லுவோம். ரைட்டா, அந்த அயனோஸ்பியர்னு சொல்லுவோம். அந்த அயனோஸ்பியர்ன்றது தான் இங்கே அயனிகளும் மின்னணுக்களும் காணப்படுகின்றன. புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகள் இவ்வடுக்கிலிருந்து தான் புவிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன்னு சொல்லி தெளிவாக வந்து 194வது பேஜில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, ஸோ அதனால் வந்து அயன அடுக்கு என்பதே சரி. ரைட்டா, வெப்ப அடுக்கு கொடுத்தாங்கன்னா வெப்ப அடுக்கு சூஸ் பண்ணுங்கள், அயன அடுக்கு கொடுத்தாங்கன்னா அயன அடுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கிறோமோ அப்படின்றாங்க. ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருங்குதல், சுருங்குதல் அப்படின்றது இதுக்கு ஆன்சர், சுருங்குதல். புவி டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் அப்படின்றாங்க. முக்கியமான ஒரு ஆற்றல் மூலம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கபடி பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆற்றல் மூலம், ரைட்டா, அழியாத ஒரு ஆற்றல் மூலம் கூட நம்ம சொல்லலாம். அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகின்றன அப்படின்றாங்க. அனைத்து வகை மேகங்களும் எந்த இதில் வந்து காணப்படும் அப்படின்றாங்க. ஸோ ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழடுக்கு, கீழடுக்கில் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படும்ன்றாங்க. அதாவது டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. இந்த செம்மறியாட்டு மேகங்கள் எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட திரள் மேகங்கள் இருக்கு இல்லையா, இடைப்பட்ட திரள் மேகங்கள் இதுதான் வந்து செம்மறி ஆட்டு மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவக்காற்று என்பது டேஸ் அப்படின்றாங்க. எட்டாவது, பருவக்காற்றுன்றது காலமுறை காற்றுகள்னு சொல்கிறோம்லையே அதுதான் நம்ம பருவக்காற்று சொல்கிறோம். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கும், ரைட்டா, வீசும், அதுதான் வந்து பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். அல்லது அதுக்கேற்ற மாதிரி வரும். பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கின்றோம்ன்றாங்க. ஒன்பதாவது வந்து பாருங்கள், உறைபனி, உறைபனி அப்படின்றத நம்ம சொல்கிறோம்.
ஸோ அடுத்தது வந்து டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி இருக்கு இல்லையா, அது வந்து புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கிறோம் அப்படின்றாங்க. இது வந்து காற்றோட்டம், காற்றோட்டம் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக்க, ஸோ ஏழு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி காவலர் தெரியல. இதில் ஏழு இருக்குது, பட் அப்படியே புக் பேக் வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிடலாம். பன்னெண்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு, அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஆறு அப்படின்ற ஆப்ஷன் வருது. எப்படி வரும், அதாவது வானிலையியல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது வானிலை பற்றிய ஒரு படிப்பு. இந்த காலநிலையியல் அப்படின்றது வந்து காலநிலை பற்றிய ஒரு படிப்பு. ஸோ அடுத்தது வந்து காற்று வேகமானி என்பது காற்றின் வேகத்தை அறியக்கூடியது. காற்று திசைமானி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காற்றின் திசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. பெண் குதிரை வால் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து கீற்று மேகங்கள் சொல்லுவோம். கீற்று மேகங்கள் வந்து பெண் குதிரை வால் அப்படின்றத மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்லையே, அது வந்து மலை மறைவு பிரதேசம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மலை வந்து தடுத்துக்குது அது, ரைட்டா? ஸோ அதனால் மலை மறைவு பகுதி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த வில்லி வில்லி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சொல்லக்கூடிய ஒரு சொல், இந்த காற்றுக்கெலாம் வந்து ஒரு பேர் அது. ஆக்சுவலாக நான் அதை சொல்கிறேன், ஆக்சுவலாக அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வெப்ப சூறாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பானில் வந்து நம்ம டைஃபூன் என்றும், ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லி என்றும், அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து ஹரிக்கேன்கள் என்றும், பசிபிக் பெருங்கடலில் வந்து டைஃபூன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், அது வெப்பநிலை சூறாவளிக்கு ஒரு பேர், ரைட்டா? ஸோ அது மாதிரி வில்லி வில்லின்றது ஆஸ்திரேலியாவில் அதுக்கு பேர். ஸோ அடுத்து பதிமூணு, அதாவது புக் பேக் ஆக்சுவலாக பொறுத்து கூட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நாம் எடுத்த கேள்விகளாக வரும். ஸோ இந்த கேள்விகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் முதல்முறை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நிறைய பிளேலிஸ்ட், நீங்கள் குடிமையல் பகுதியில், ஜாகிரபி பகுதி, சயின்ஸு, தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை வந்து செக் பண்ணுங்கள், ரைட்டா? இலவசமாக மாதிரி தெரிவு எழுதுறதுக்கு எல்லா வீடியோலுமே பிடிஎஃப் வந்து இலவசமாக அட்டாச் பண்ணியிருப்போம். வளிமண்டலத்தின் நைட்ரஜன் அளவு என்ன பண்ணுறாங்க, ரைட்டா? காற்று நம்ம வந்து வளிமண்டலத்தில் அடுக்காக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதாவது வளிமண்டலத்தில் பொதுவாக வந்து வாயுக்கள் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத ஏதாவது ஒன்று வந்து கேட்கலாம். நைட்ரஜன் எவ்வளோக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவஸ்டின் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். நம்ம நைட்ரஜன் தான் காற்றில் அதிகமாக இருக்கும். ஸோ நைட்ரஜனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா வளிமண்டலத்தில் வந்து 78% வந்து நைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது வளிமண்டலத்தில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 21% இருக்குது, ரைட்டா? நைட்ரஜனுக்கு அப்புறம் ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்குது, 21%. அதுக்கப்புறம் ஆர்கான் சொல்கிறாங்க. ஆர்கான் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.93% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0.03% வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து காற்றுல இருக்குது, காற்றுன்னா வளிமண்டலத்தில். அதே மாதிரி நியானாவோட அளவு எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.0018 அப்படின்ற பர்சன்டேஜில் அது இருக்கும், ரைட்டா? ஸோ 2 ஜீரோவா 3 ஜீரோவான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஜீரோ தான், 0.0018% வந்து நியான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹீலியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் 18வது குவஷன், 0.0005, ரைட்டா? அதாவது 0.005% வந்து இருக்கும். இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்து வளிமண்டலத்தில் ஓசோனோட அளவு எவ்வளோன்றாங்க. ஓசோன் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது 19க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.0046, ரைட்டா? ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்கும். வளிமண்டலத்தில் ஹைட்ரஜனோட அளவு எவ்வளோன்றாங்க, 20 பாருங்கள். ஸோ இது வந்து 5 வரும், அதாவது 0.005% அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது 1772 வளிமண்டலத்தில் நைட்ரஜன் உள்ளதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடித்தது யாருன்னா 21வது கேள்விக்கு
டேனியல் ரூதர்போர்ட் வந்து நைட்ரஜனை கண்டுபிடித்தவர். அதே மாதிரி ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் எப்போ கண்டுபிடிச்சது 1774 இவர் வந்து கண்டுபிடிச்சது எப்போ 1772 அப்போ ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யார்னா ஜோசப் பிரிஸ்ட்லி வந்து ஆக்சிஜன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வளிமண்டலத்தில் இது இருக்குதுன்னு சொல்லி வளிமண்டலம் பொதுவாக எத்தனை அடுக்குகளாக காணப்படுகிறது அப்படின்றாங்க 23 நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 5 அடுக்குகளாக பிரிச்சிருக்காங்க 5 அடுக்குகள் பொதுவாக அதுக்கப்புறம் அதில் சப் அடுக்குலாம் இருக்குது ஸோ 5 அடுக்குகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 5 அடுக்குகளுக்கும் ஒவ்வொன்றதுக்கும் ஒரு பேர் இருக்குது ஆங்கிலத்தில் அதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து ஆப்ஷன்லையோ கொஷின்லையோ இதையே மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ரைட். அதுக்காக நம்ம பொறுத்துக்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ 24 1243 வருது 1243 அதாவது என்னென்னா வளிமண்டல கீழடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. மீளடுக்குன்றது ஸ்டாட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இடையடுக்குன்றது தெர்மோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இடையடுக்குன்றது வந்து மீசோஸ்பியர் இதுக்கு மாறி வரும். இடையடுக்குன்றது மீசோஸ்பியர் தெர்மோனா தெர்மல் அப்படின்னா வெப்பம் அர்த்தம். ஸோ வெப்ப அடுக்குனா தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி ரெண்டுக்கு மட்டும்தான் மாறுது. ஸோ 1, 2, 4, 3 சொல்லக்கூடிய இந்த இ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. வானிலை உருவாக்கும் அடுக்கு எது வானிலை உருவாக்கும் அடுக்கு எதுன்றாங்க 25 வந்து பாருங்கள். இது வந்து வளிமண்டல கீழடுக்கில் தான் வானிலை வந்து உருவாகும். அடுக்கு இருக்குது மேல் உள்ளது அதாவது ஃபஸ்ட்டு வந்து கீழடு இருக்குது அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது அதுக்கு மேலே என்ன அடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 26 வந்து பார்த்தீங்கன்னா மீளடுக்குன்றது இருக்கும் ரைட்டா. ஸோ மீளடுக்குன்றது அதுக்கப்புறம் கீழடுக்கு மேலே மீளடுக்கு இருக்கும் வரிசையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு ரெண்டாவது வந்து மீளடுக்குன்றது இருக்கும். ஸோ ஓசோனோஸ்பியர் என்று அழைக்கப்படும் அடுக்கு எதுன்றாங்க 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீளடுக்கை தான் நம்ம சொல்கிறோம். மீளடுக்கு ஓசோனோஸ்பியர்ன்றது மீளடுக்கு. ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவாக உள்ள அடுக்கு எதுன்றாங்க 28 வந்து பாருங்கள். இதுவும் வந்து மீளடுக்கு தான் மீளடுக்கு. ஸோ மீளடுக்குனா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம் வந்து இது மாதிரி கொடுக்கலாம் ஸ்டாட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவாக உள்ளது நான் சொல்லிட்டேன் 28 மீளடுக்குன்னு. அடுத்து பாருங்கள் வளிமண்டல கீழடுக்கின் மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்றாங்க 29 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளிமண்டல கீழடுக்கோட மேல் எல்லைக்கு அதான் பேர். இதே மீளடுக்கோட மேல் எல்லைக்கு இன்னொரு பேர் இருக்குது ரைட்டா. ஸோ இது வந்து மீளடுக்கு ரெண்டாவது அடுக்கு இருக்குது. இந்த மீளடுக்கு மேல் எல்லைக்கு என்ன பேருன்னா 30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடோபாஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மீசோஸ்பியரில் வந்து மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ மீசோஸ்பியரோட மேல் எல்லை அப்படின்னா 31 பார்த்தா இது வந்து மீசோபாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெப்ப அடுக்கின் கீழ்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. வெப்ப அடுக்கு இருக்குல்லையா ஸோ அதோட கீழ்ப்பகுதி நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஹோமோஸ்பியர் அப்படி தான் வெப்படுக்கோட கீழ்ப்பகுதியை சொல்கிறோம். அப்போ வெப்ப அடுக்கோட மேல் பகுதி என்ன சார் பேர் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின் மாதிரி வருது ரைட்டா. ஹோமோஸ்பியர் கீழ்ப்பகுதிக்கு ஹோமோஸ்பியர் மேல் பகுதிக்கு வந்து ஹைட்ரோஸ்பியர். இது வந்து வெப்ப அடுக்குக்கு. ஸோ அடுத்து இடையடுக்கு அதாவது இடையடுக்கை தான் நம்ம மீசோஸ்பியர்னு சொல்கிறோம் ரைட்டா. அதனால் தான் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். உயரம் அதிகரிக்க அதனுடைய வெப்பநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 34 வந்து பார்த்தீங்கன்னா அது குறையும் ரைட்டா. புவியை நோக்கி வரும் விண்கற்கள் எரிக்கப்படும் அடுக்கு எதுன்றாங்க 35 வந்து பார்த்திங்கன்னா மீசோஸ்பியரில் வந்து எரிஞ்சிரும். 35 இடையடுக்கு அதாவது மீசோஸ்பியர்னு சொன்னாலும் ஒன்று தான் இடையடுக்குன்னு சொன்னாலும் ஒன்று தான் ரைட்டா. இடையடுக்கு அயனோஸ்பியர் எந்த அடுக்கு பகுதியில் உள்ளது வெப்ப அடுக்கு. இந்த வெப்ப அடுக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வானொலி அலைகள்லாம் வந்து படித்தோம் இல்லையா அதுதான் அது வெப்ப அடுக்கில் இது இருக்கும். வெளியடுக்கிற்கு அப்பால் அமைந்துள்ள அடுக்கு காந்த கோலமாகும் அப்படின்றாங்க. வெளியடுக்கு தான் கடைசி அடுக்கு அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காந்த கோலம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆராரோ ஆஸ்திரியாலிஸ் ஆராரோ பொரியாசிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் வந்து வெளியடுக்கில் வந்து நிகழ்கின்றன அப்படின்றாங்க. ஆமாம் இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியடுக்கு அதாவது மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம பூமியிலேருந்து போகும்போது லாஸ்ட்டு கடைசி அடுக்கு இருக்கு இல்லையா அந்த கடைசி அடுக்கில் தான் இந்த ஆராரோ அந்த நிகழ்வு ஒளி நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும் ரைட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 37 வந்து ரெண்டு கூற்றுமே சரியாக இருக்குது. கூற்று 1 & 2 வந்து சரி
அடுத்தது வளிமண்டல மேலடுக்கின் மேல் அடுக்கு எதுன்றாங்க. வளிமண்டல அடுக்குகளின் மேல் அடுக்கு கடைசி அடுக்கு அதான் வளிமண்டல அடுக்கு. அஞ்சு அடுக்கு இருக்குது, அஞ்சு அடுக்கில் மேல் அடுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அடுக்கு என்னன்றாங்க. 38 வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வெளி அடுக்குன்னு சொல்கிறோம். வெளி அடுக்குன்றதான் மேல் அடுக்கு, மேலே இருக்கிற கடைசி அடுக்கு வெளி அடுக்கு. அடுத்தது வந்து கூற்று ஒன், வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஓர் இடத்தில் நடைபெறும் வளிமண்டல நிகழ்வுகள் காலநிலை கிளைமேட் என்னப்படுகிறதுன்றாங்க. நீண்ட கால வானிலையின் சராசரி வானிலை வெதர் என்னப்படுகிறதுன்றாங்க. இது ரெண்டு கூற்றுமே வந்து சரி. இது வந்து டெஃபினேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் தான். இதுக்கு எப்படி மாற்றி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஒரு இடத்தில் நடைபெறும் வளிமண்டல நிகழ்வுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து வானிலை, வானிலை ஏன்னா ஒரு நாளில் நடக்கிறத வந்து நம்ம வானிலை அறிக்கைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி என்ன வெப்பநிலை வருது, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தா அது வானிலை. ஸோ வானிலைனா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு வரணும். ஸோ இது தப்பு, ரைட்டா? ஸோ ஒரு நாளில் நடக்கிறத நம்ம சொல்லணும்னா அது வானிலை, அது வெதர் ரிப்போர்ட். நீண்ட கால வானிலையின் சராசரி வானிலை அப்படின்றது வந்து இது வானிலைன்னு வரக்கூடாது, காலநிலை. சராசரி காலநிலை அப்படின்றது வெதர் எனப்படுகிறதுன்றாங்க. வெதர் கிடையாது, இது வந்து என்னது, கிளைமேட். காலநிலை அப்படின்றது கிளைமேட் எனப்படுகிறது அப்படின்னு வரணும், ரைட்டா? ஸோ இது வந்து இந்த இடத்துல இதுக்கு வந்து கிளைமேட் வரும், இதுக்கு தான் வந்து வெதர்னு வரும், ரைட்டா? ஸோ அதனால் இது இந்த காலநிலை அப்படின்றது நீண்ட காலமாக வானிலை சராசரியோட அளவு வந்து காலநிலை. ஒரு நாளில் நடக்கிறது வந்து வானிலை அறிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, வானிலைன்னு வரணும். ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இரண்டு கூற்றுகளுமே தவறு, இரண்டு கூற்றுகள் அதாவது கூற்று ஒன் அண்ட் டூ வந்து தவறு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நாளில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வானிலை, வானிலை அறிக்கைன்னு சொல்லுவோம், அது வந்து வெதர்னு சொல்லுவோம். நீண்ட காலமாக வந்து நடக்க வானிலையோட சராசரி நம்ம சொல்கிறது காலநிலை, அந்த காலநிலை என்பது வந்து நம்ம வந்து கிளைமேட் அப்படின்றத சொல்லுவோம், ரைட்டா? ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்துக்கு எவ்வளவு வெப்பநிலை குறையுமா பண்ணுறாங்க, 40 வந்து 6.5 டிகிரி, ரைட்டா? அதனால தான் மலை உயரமாக இருக்குல்லையா, கொடைக்கானல் ஏற்காடெல்லாம் நமக்கு வந்து கூலிங்காகிறதுக்காக என்னென்னா, கடல் மட்டத்திலேருந்து ஒவ்வொரு எத்தனை கிலோமீட்டர் அது எத்தனை மீட்டர் உயரம் போதோ அத்தனை டிகிரி வந்து குறையும். ஒரு கிலோமீட்டர் குறைந்தபட்சம் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து குறைவாக காணப்படும். கீழ்கண்ட எந்த கூற்று வந்து தவறுன்றாங்க, மதிய வேளைகளில் நிலத்தை நோக்கி வீசும் காற்று வந்து கடற்காற்றுன்றாங்க. இது கடற்காற்றுக்கான டெஃபினேஷன், நிலத்திலிருந்து காற்று கடல் நோக்கி வீசுவது வந்து நிலக்காற்று அப்படின்றாங்க. இது வந்து டெஃபினிஷன் கரெக்டாக இருக்கு. புவியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்களே காற்று எனப்படும்ன்றாங்க. இது காற்றுக்கான டெஃபினிஷன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையில் நோக்கி வீசும் காற்று பருவக்காற்றுன்றாங்க. இது தப்பு. பருவக்காற்றுன்னா காலநிலை காற்று, அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறது தான் பருவக்காற்று. அப்போ இது வந்து தவறு, ஈன்றது வந்து தவறு, 41 வந்து தவறு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு என்ன வந்துன்னா, இதுக்கு பேர் அதாவது வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையில் நோக்கி வீசும் காற்றுக்கு என்ன சார் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 கோல் காற்றுன்னு வந்திருக்கணும். கோல் காற்றுன்னு கொடுக்குறது பதிலாக இவன் பருவ காற்றுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கடைசி ஆப்ஷன் வந்து தவறு, இ ஆப்ஷன் வந்து தவறு. அனிமோமீட்டர் என்பது என்னன்றாங்க. ஸோ 42 வந்து பார்த்திங்கன்னா காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. காற்றின் வேகத்தை அளப்பதற்கு இந்த அனிமோமீட்டர் வந்து பயன்படுகிறது. காற்று திசைகள் அதாவது விண்டு வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காற்று திசைகள்னு உங்களுக்கு தமிழில் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், தமிழில் சொன்னால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஆங்கிலத்தில் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ விண்டு வேன் அப்படின்னா காற்றின் திசையறியே பயன்படுத்தப்படுவது தான் இது வந்து, ரைட்டா? நிலவும் பிரிவேலிங் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? 44 வந்து நிவும் காற்று என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து 44 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல் காற்று இருக்கு இல்லையா, அந்த கோல் காற்றை தான் இந்த பிரிவேலிங் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கோல் காற்றுகள். காற்றினை அளக்க பயன்படும் அலகு என்னன்றாங்க, ரைட்டா? ஸோ காற்றுக்கு காற்றினை அது வந்து வேகம் இருக்கு இல்லையா, அது வீசுது இல்லையா, அது அளக்கிறதுக்கு பயன்படுற யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் மணின்னு சொல்லலாம், அல்லது கடல் மைல்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க அலகுக்கு. ஸோ அதை வந்து இ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக்கும், ஆ மற்றும் ஆ. பருவக்காற்று டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, இங்கே டேஷ் போடணும், போடாமல் இருக்கேன். பருவக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இல்லை பருவக்காற்று டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்லாம் இதுக்கு ஏற்கனவே ஒரு புக் பே க்வெஸ்சனை கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா காலமுறை காற்று இருக்கு இல்லையா, காலமுறை காற்று தான் நம்ம என்ன சொல்கிறோம், பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ அடுத்து கூற்று, புவியின் சுழற்சி காரணமாக காற்று தன் பாதையிலிருந்து விலகி வீசுவதை கொரியாலிஸ் விளைவு என்கிறோம்ன்றாங்க. இது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. புவியின் சுழற்சியினால் சூறாவளி வட அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும், இது தப்பு. வட அரைக்கோளத்தில் கடிகார திசை கிடையாது, கடிகார எதிர் திசையில் வந்து வீசும்.
தென் அரைக்கோளத்தில் இதெல்லாம் காரணம் என்னன்னா புவி சுழற்சி காரணமாக தான் இப்படி இருக்கும். தென் அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் கிடையாது, இது கடிகார சுற்றோட திசையிலே வீசும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, புவியின் சுழற்சி தான் இந்த சூறாவளிக்கு இந்த இந்த திசைக்கான காரணம். ஸோ இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. வட அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசைன்னு வரணும், தென் அரைக்கோளத்தில் கடிகார திசைன்னு வரணும். ஸோ மாற்றி கொடுத்ததுனால கூற்று இரண்டு மட்டுமே தவறு, கூற்று ஒன் வந்து சரி, கூற்று ஒன் வந்து சரி, கூற்று இரண்டு வந்து தவறு அப்படின்ட்டு வரணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். சைக்ளோன் என்ற சொல் கிரேக்க சொல், அதன் பொருள் சுருண்ட பாம்புன்னு சொல்கிறாங்க, கூற்று இரண்டு அதுவும் சரிதான். பருவக்காற்று இந்திய துணைக்கண்டத்தில் வீசுன்றாங்க, ஆமாம் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு இந்த பருவக்காற்றில் நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் வீசணும் ரைட்டா. அப்போ ரெண்டு கூற்றுமே சரிதான், கூற்று ஒன் அண்ட் டூ வந்து சரி அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது பார்க்கலாம், வெப்ப சூறாவளி ஆஸ்திரேலியாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. 49 பார்த்தா இந்த வில்லி வில்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். சூப்பர் சைக்ளோன் ஒடிசாவை எப்பொழுது தாக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. வந்து 1999, இன்னும் குறிப்பாக சொன்னால் அக்டோபர் 29 வந்து இந்த சூப்பர் சைக்ளோன் வந்து வந்து ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்திருக்கு. நிறைய பேர் வந்து வீடு வாசலாக இழந்திருக்காங்க, நிறைய இறப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 1999 ரைட்டா. நம்ம தமிழ்நாட்டுக்கு சுனாமி எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 2004, அது சுனாமின்றது வேறு, இது வந்து இது வேறு சூறாவளி காற்று ரைட்டா. இந்திய பெருங்கடலில் உருவாகும் சூறாவளிக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக, பெயர் சூட்டுவது தொடர்பாக வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து வந்து 2000 வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினா பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேள்வியில் கேட்பட்டாங்க, இதில் ஏதாவது எந்தெந்த நாடு அப்படின்ற மாதிரி மேபி ஏதாவது மிஸ் பண்ணி எந்தெந்த நாடுன்னு கேட்கலாம், அல்லது எந்த நாடு வந்து பொருந்தல அந்த மாதிரி கூட கேட்கலாம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால என்ன என்னென்ன நாடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து இவங்களாம் வந்து 2000 வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் சூறாவளிக்கு பெயர் பட்டியலை கொடுத்தன. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு சூறாவளி உருவாகும் போதும் இப்பட்டியலில் உள்ள பெயர்களை வரிசை கிரகமாக பயன்படுத்தி வரும். இந்த புயல் வருது இல்லையா, இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க. இந்த பேர்லாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு நாடு வந்து பேர் வைக்கும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பெரிய புயல்லாம் வந்துச்சுன்னா இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது, சம்டைம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பெயர் வச்சிருக்கோம், ஒரு டைம் இலங்கை வச்சிருக்கும், ஒரு டைம் இந்தியா வச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் எந்தெந்த முக்கியமான புயல்கள் வந்து எந்தெந்த நாடு வந்து பெயர் வைத்தது அப்படின்ற மாதிரி கூட கேள்வி வரலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டா. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு கூற்றுமே சரி தான், கூற்று ஒன் அண்ட் டூ வந்து சரி, கூற்று ஒன் அண்ட் டூ வந்து சரி அப்படின்றதா வரணும் 51. ஸோ அடுத்தது 52, எந்த கூற்று சரி அப்படின்றாங்க. இது பாருங்கள், 52 பார்த்தீங்க அப்படின்னா மித வெப்ப சூறாவளியில் இந்திய பகுதி அடையும் போது மேற்கத்திய இடையூறு காற்று என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. இது வந்து சரிதான், இது வந்து இமயமலை வந்து தடுத்துக்கும் ரைட்டா. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலத்துக்கு மட்டும் வீசும் காற்று வந்து தலக்காற்று எனப்படும் அப்படின்றாங்க. ரெண்டாவது அது அடுத்தது வந்து 5 மில்லிமீட்டருக்கு மேல் விட்டம் கொண்ட நீர் துளிகள் வந்து சாரல் எனப்படும்ன்றாங்க. 2 சென்டிமீட்டருக்கு மேல் விட்டம் உள்ள பனிக்கட்டிகளை கல்மாரி மலை என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. கல்மாரி மலைனா 2 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து அந்த விட்டக்கும் பெரிய பெரிய துளிகளாக வரும், இது என்னமோ உண்மைதான். ஆனால் சாரல் என்பது வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டருக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதாவது 0.5 மில்லிமீட்டர், அதுக்கும் குறைவாகனு தான் போட்டிருப்பாங்க புக்கில். 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக வந்துச்சுன்னா தான் அது சாரல். இங்கே 5 போட்டுருக்கிறதுனால இது தவறு, எது தேர்டு ஸ்டேட்மெண்ட் தவறு, மற்றதெல்லாம் சரி. அப்போ வந்து 1, 2, 4 வந்து சரி. ஸோ இ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும், ஏன்னா சாரல் என்பது 0.5 மில்லிமீட்டர். இந்திய பகுதி தார் பாலைவனத்தை வீசும் காற்றுக்கு பெயர் என்னன்றாங்க. இது வந்து லூன்னு சொல்லுவோம், லூ. உயரத்தின் அடிப்படையில் மேகங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க பொதுவாக இது ரைட்டா. 54 வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க, 3 என்பது இதுக்கு வந்து சரி. முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மழைப்பொழிவு தராத மேகம் எது அப்படின்றாங்க. 55 வந்து பார்த்திங்கன்னா கீற்று மேகங்கள், கீற்று மேகங்கள்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட 3 பொதுவாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் இந்த மேல்மட்ட மேகத்தில் ஒரு வகை தான் வந்து இந்த கீற்று மேகன்றது. ஸோ கீற்று மேகம் தான் பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து ஈரப்பதம் இல்லாத மழைப்பொழிவு தராத வெண்மை மேகங்கள்னு சொல்லுவோம், அது கீற்று மேகங்கள். பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் எது அப்படின்றாங்க. 56 பாருங்கள். ஸோ இது வந்து அந்த கீற்று மேகங்கள் தான், கீற்று மேகங்கள் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. செம்பரியாட்டு மேகங்கள் அல்லது கம்பளிக்கற்றை மேகங்கள், இது செம்பரியாட்டு மேகம் வந்து புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அடிஷ்னலாக இப்படியும் சொல்லலாம், இது கம்பளிக்கற்றை மேகம்னு சொல்லலாம். இவ்வாறு அழைக்கப்படக்கூடிய மேகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 57 வந்து இடைப்பட்ட திரள் மேகங்கள், அதை தான் நம்ம வந்து கம்பளிக்கற்றை மேகம்னு சொல்கிறோம் அல்லது செம்பரியாட்டு மேகம்னு நம்ம சொல்கிறோம். எந்த அடுக்கில் மட்டும்தான் அனைத்து வகையான மேகங்கள் காணப்படும் அப்படின்றாங்க. 58 பாருங்கள்,
வளிமண்டல கீழடுக்கு, வளிமண்டல கீழடுக்கு தான் அனைத்து வகையான மேகங்களும் இருக்கும். இந்த ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் வளிமண்டல கீழடுக்கு தான் இருக்கும். பனி மலை மற்றும் ஆலங்கற்றி மலையுடன் தொடர்புடைய மேகங்கள் எது அப்படின்றாங்க, 59க்கு பார்த்தீங்கன்னா கார்படை மேகங்கள், கார்படை அதை கருமேகங்கள் சொல்லலாம், கார்படை மேகங்கள் வந்து ஆலங்கட்டி மழை பெய்யும், மழை பெய்யும், பனி பெய்யும், இது கார்படை மேகங்கள். இன்னொன்று ஒன்று இருக்குது ரிட்டாம், இடியுடன் கனமழை, சில நேரங்கள் கல்மாரி மலை மற்றும் சுழற்காற்றுடன் கூடிய மழை தரும் மேகங்கள் எதுன்றாங்க. ஸோ 60வதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கார் திரள் மேகங்கள், கார் திரள் மேகங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. கார்படை மேகங்கள் வேறு, கார் திரள் மேகங்கள்ன்றது வேறு. மலைத்துளியின் விட்டம் பொதுவாக எத்தனை மில்லிமீட்டருக்கு மேலே காணப்படும்ன்றாங்க. மலைத்துளினா பொதுவாக ஜென்ரலாக எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 5 மில்லிமீட்டருக்கு மேலே அது இருக்கும், 5 மில்லிமீட்டருக்கு மேலே வந்து மலைத்துளி இருக்கும், 0.5 வந்தால் அது சாரல்னு போயிடுது. விலங்குகள் மற்றும் மனித உயிர்களுக்கு பலத்த சேதம் உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றம் எதுனா அந்த கல்மாரி மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பொழிஞ்சதுன்னா அது உயிர் சேதம் ஏற்படும், தாவரங்கள் செடிகள்லாம் வந்து பாதிப்படையும். ஏன்னா கல்மாரி விழுந்துச்சுன்னா அங்கே டேமேஜ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கல்மாரின்றது ஒரு இயற்கை சீற்றம்னு சொல்லலாம். 4 மணி மலைப்பொழிவு என்று அழைக்கப்படுவது இதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு தேர்வு கூட கேட்டிருந்தாங்க, இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட ரைட்டா. 4 மணி மலைப்பொழிவு எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 63வது க்வெஸ்சன் பாருங்கள், இது வந்து வெப்பச்சலன மலைப்பொழிவு, வெப்பச்சலன மலைப்பொழிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 4 மணி மலைப்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி வழிமுக மலை என்று எது அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 64க்கு பாருங்கள், இந்த சூறாவளி மலைப்பொழிவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம வழிமுக மலைப்பொழிவுன்னு சொல்கிறோம். சூறாவளி மலைப்பொழிவு தான் வழிமுக மலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்து வந்து நிலத்தோற்ற மலை என்று அழைக்கப்படுவது இதுன்றாங்க. நிலத்தோற்ற மலை 65 வந்து பாருங்கள். ஸோ 65 வேணால் மலை தடுப்பு மலை, மலை தடுப்பு மலைப்பொழிவு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நிலத்தோற்ற மலை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, மலை தடுப்பு ரைட்டா. ஸோ அது வந்து நிலத்தோற்ற மலை அப்படின்றத சொல்கிறாங்க. 66 பாருங்கள், கீழ்கண்ட எந்த கூற்று வந்து சரி அப்படின்றாங்க. காற்று உப்பு ஈரப்பதம், உப்பு ஈரப்பதம்னு சொல்லுவாங்க, 100% உள்ள போது காற்று நீராவியை உறிஞ்சாது, இந்த பூரிப்பு நிலையை தான் பனி விழா நிலைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெஃபினிஷன், இது இந்த கூற்று வந்து சரிதான். ஈரப்பதம் மிகுந்த காற்றை மலைச்சரிவு தடுத்து மலைப்பொழிவு, மலை தடுப்பு மலைப்பொழிவு என்று அழைக்கப்படுது. இப்போ தான் நீங்கள் அதை பார்த்தீங்க, மலை தடுப்பு மலைப்பொழிவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த கூற்று சரியாக தான் இருக்குது. காற்று மோதா பக்கம் உள்ள மலைச்சரிவு வந்து மலை மறைவு பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், மலை மறைவு பிரதேசம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு குவெஸ்சனில் பார்த்துருக்கு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்கு. இந்தியாவில் அதிக மலைப்பொழிவு பெறும் பகுதி அப்படின்னா அந்த மவுசின் ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து சரியா தான் இருக்கு. ஸோ வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா இருக்கிறதுனால அனைத்தும் சரி என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ கடைசி கேள்வி பாருங்கள், ஹைட்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க, அது ஈரப்பதமானி, ஈரப்பதமானி தமிழில் கொடுத்தாங்கன்னா எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம சொல்லலாம். சம்டைம் வந்து அவங்க ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதே தமிழில் இப்படி கொடுத்துருவாங்க, ஹைட்ரோமீட்டர் இந்த மாதிரி தமிழில் ஹைட்ரோமீட்டர் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஈரப்பதம் அளக்க தான் இந்த ஹைக்ரோமீட்டர் வந்து பயன்படுகிறது அப்படின்றதான் இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ இஎஃப்ஸ் வந்து சரியாக இருக்கும். 67 கேள்வியில் ஒரே லெசன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த லெசனை நீங்கள் படிச்சுட்டு இந்த 67 கேள்விகளுக்கு நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் எழுதி ஆன்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசனை முழுமையாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்து இருந்தால் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 6, 7, 8, 10 நம்ம ஜாகிரதை நடத்தினா அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த லெசனுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. அடுத்த லெசன் விரைவில் வந்து உங்களுக்கு இது மாதிரி லைன் பை லைன் குவஸ்டின் வந்து டெஸ்ட் வந்து நான் கொடுத்துறேன். ஓகேவா, நன்றி, வணக்கம்.